காலை வணக்கம் சார். உங்கள் பேர் என்ன? என்ன பண்ணி செய்கிறீங்க? வணக்கம் சார். உங்கள் பேர் என்ன? என் பேர் சந்தனராஜ். நான் ஆட்டோ டிரைவர். எத்தனை வருஷமாக ஆட்டோ ஓட்டிகிட்ருக்கீங்க? ஆட்டோ ஒரு 25 வருஷமாக ஓட்டினுக்கிறேன், 94 இதுதான் என்னுடைய பொழப்பு. உங்கள் பணியை நீங்கள் எந்த அளவுக்கு நேசிக்கிறீங்க சார்? இந்த தொழிலை வந்து என் குடும்பம் போல் நேசிக்கிறேன். இந்த தொழில் தான், இந்த தொழிலை செய்து தான் நான் என் குடும்பத்தை ரன் பண்ணுறது, என் பிள்ளைங்களை வந்து நல்லா படிக்க வச்சுது. இன்றைக்கி என் பசங்கனால என்ன அடையாளம் தெரியுது என் சொந்தக்காரங்களுக்கு. அந்தளவுக்கு இந்த தொழில் வந்து என்னை இந்தளவுக்கு ஆகிருக்கு. ஆட்டோ ஓட்டுநர் சங்கம்லாம் இருக்குல்ல சார், அங்கே வந்து நீங்கள் எந்த அளவுக்கு ஒத்துமையாக இருக்கிறீங்க? உங்களுக்கு அவங்க எந்த அளவுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா எந்த அளவுக்கு உதவி புரிவாங்க? நான் வந்து 22 வருஷமாக ஸ்கூல் சவாரி தான் செய்கிறேன். இதே பாத்திமா ஸ்கூல், லைலா ஸ்கூல் தான். அதில் வந்து நாங்கள் டிரைவருங்கெல்லாம் ஒற்றுமையாக தான் இருக்கோம். அந்த ஒற்றுமையில் எங்களுக்கு எதனா ஒன்றுனா எங்களுக்குள்ளே நாங்கள் ஷேர் பண்ணி எங்களுக்குள்ளே பண்ணுவோம். ஆட்டோ சங்கம் சார்பாக பண்ணோம்னா அவங்களுக்கு எங்களுக்கு என்ன தேவையோ அது வந்து அவங்க நிறைவேற்றி கொடுப்பாங்க. எங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனையோ இல்லை எங்களுக்கு ஒரு ஹெல்ப்போ யார்கிட்டனா வாங்கியாச்சும் எங்களுக்கு கொடுப்பாங்க. அது மாதிரி அதில் ஒரு ஒற்றுமை, அதனால் எங்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமை தான். இந்த கொரோனா காலத்தில் உங்களுடைய பணி எந்த அளவுக்கு போயிட்டுருக்குது? ஏதாவது இடையூறு ஏதாவது இருக்குதா? இந்த கொரோனா காலத்தில் என்ன நடக்குதுன்னே தெரியுன்ற அளவுக்கு போகுது. வருமானமும் இல்லை. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச சவாரிங்களை வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டின்னு இருக்கோம். ஆனால் இந்த கொரோனா டைமில் யாருமே நம்மளுக்கு ஹெல்ப்பும் பண்ணல. நம்மளுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், அந்த பேரண்ட்ஸ், ஸ்கூல் பேரண்ட்ஸ் இவங்களாம் தான் கொஞ்சம் ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அதில் அப்படியே போச்சு. ஆனால் இப்போ ஓரளவுக்கு நம்மளுக்கு கண்டினியூவாக சவாரிங் வந்து தெரிஞ்சவங்க மூலியமாக அப்படியே ஒன்று ரெண்டு வந்துன்னு இருக்குது. அதில் அப்படியே குடும்பம் போகுது. உழைப்பாளர்கள் தினத்துக்கு மக்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புகிற செய்தி என்ன? தொழிலாளர் தினத்துக்கு நம்ம செய்கிற தொழிலே தெய்வம். ஆட்டோ தான் ஓட்டுறேன்ட்டு நிறையா பேர் கேவலமாக பார்த்தது உண்டு, நம்ம ரிலேட்டிவ் முதல்கொண்டு. ஆனால் அந்த ஆட்டோ தான் நம்மளை வந்து காப்பாற்றுது. அதனால் செய்கிற தொழிலை வந்து லவ் பண்ணுங்கள். அதனால் தொழிலாளர்கள் தின நல்வாழ்த்துக்கள். கிறிஸ்தவ அன்பான சகோதர சகோதரிகளே, ஃபாட்டிமா டிவி யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.